45 வயசுலேருந்து 50 வயசுக்கு உட்பட்ட பெண்களுக்கு தொடர்ந்து 12 மந்த்ஸ், அதாவது ஒரு வருஷத்துக்கு மாதவிடாய் வராமல் தள்ளி போச்சுன்னா, பீரியட்ஸ் வராமல் தள்ளி போச்சுன்னா, அதைத்தான் மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெனோபாஸ் அப்போ என்ன ஆகும்னா, மந்த்லி அந்த ஓவரிஸ் வந்து எக் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த எக் ப்ரொடக்ஷன் நின்றுடும். ஸோ எக் ப்ரொடக்ஷன் நிற்கிறது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஃபீமேல் ஹார்மோனும் அளவில் குறைஞ்சிரும். இந்த ஈஸ்ட்ரஜன் டிஃபிஷியன்சினால இந்த மெனோபாஸல் விமென் வந்து நிறைய சிம்டம்ஸ், ஃப்ரஸ்ட்ரேட்டிங் சிம்டம்ஸ் கோத்ரூ பண்ணுவாங்க. லைக் ஹாட் ஃப்ளஷஸ், ஸ்வெட்டிங்கு, கான்சன்ட்ரேஷன் வராது, யூரினரி ப்ராப்ளம்ஸு, வெஜனல் ட்ரைனஸ்ஸு, ஜென்ரல் வீக்னஸ், இது மாதிரி பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதை தான் மெனோபாசல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிலருக்கு இது எந்த சிம்டமும் இல்லாமல் ஸ்மூதாக வந்து மெனோபாஸ் ரீச் பண்ணுவாங்க. பட் ஒரு சில பெண்களுக்கு ரொம்ப ஸ்டார்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சர்ஜிக்கல் மெனோபாஸ், ஏதாவது ஒரு காரணத்தினால சர்ஜரி பண்ணி ஓவரீஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை இந்த கீமோதெரப்பி, கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்போ கீமோதெரப்பி மாதிரி எடுக்கிறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து ப்ரீமெச்சூராகவே அந்த ஓவரீஸ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் மெனோபாஸ் வந்து ஸ்டார்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இது போல் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நீங்கள் சைலண்ட்டாக சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், எப்படி சிம்டம் ரிலீஃப் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி குவாலிட்டி லைஃப் மெனோபாஸ்க்கு அப்புறமும் லீட் பண்ண முடியும்.